வணக்கம். தினதரணி செய்திகள். நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி பெருமாள்புரத்தில் உள்ள விஜே மருத்துவமனையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதுகுறித்து டாக்டர் வினோத்குமார் நம்மிடம் கூறியதாவது. டாக்டர் வினோத்குமார் பிலிப், விஜே மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநராக இருக்கிறேன். எங்களது மருத்துவமனையின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நாங்கள் ஒரு மருத்துவ முகாமை, இலவச மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்துள்ளோம். என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இந்த இலவச மருத்துவ முகாம்ங்கிறது இப்போ வந்து பெண்களுக்கு பிரத்யேகமாக மார்பக பரிசோதனை முகாம். மார்பக பரிசோதனைன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து இந்த கேன்சர் கட்டிகளை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க சின்ன ஸ்டேஜில். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கட்டி இருக்கு, என்னென்னு எடுத்து பார்த்தா கேன்சர்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இதை லேடிஸ் வந்து வெக்கப்பட்டு, சொல்லதுக்கு வெக்கப்பட்டுட்டு அதை விட்டுடுறாங்க. இயர்லி ஸ்டேஜில் ஆரம்ப கட்டத்தில் விடுபட்டு விடுது. அதனால் அந்த மாதிரி யாரும் விடுபட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பெண்களுக்காக பிரத்யேகமாக ஒரு மார்பக ஸ்கேன் ஃப்ரீயாக பண்ணுறோம். அதுதான் மெயின். இதில் சும்மா ஸ்க்ரீனிங் அப்படின்னா கட்டி இருக்கா இல்லையான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு ஸ்கேன் மூலமாக மார்பக கட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு அதுக்குன்னு ஸ்பெஷாலிட்டியாக ஒரு டாக்டர் சென்னையிலேருந்து, டாக்டர் சுதா, அவங்க வந்து ஒரு டிஜிஓ எம்டி ஆர்டி முடிச்சிருக்காங்க. பிரத்யேகமாக சென்னையில் இந்த மாதிரி மார்பக ஸ்கேன்கள் அதிகமாக செய்வது மட்டும் அல்லாமல், அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஸ்கேன் வழியாகவே ஊசி மூலமாக அதிலிருந்து பரிசோதனை எடுத்து அது இயர்லி ஸ்டேஜில் என்ன ஸ்டேஜில் இருக்குது, சாதா கட்டிதானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அவங்க அதில் ஒரு கை தேர்ந்தவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்கள வச்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த ஒரு மருத்துவ முகாமை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மருத்துவ முகாம் மூலமாக உண்மையிலே வந்து என்னென்னா, லேடிஸ் மெயினாக லேடிஸ் தான் அதில் ஃபோக்கஸ். அவங்கள வந்து யாரும் தெரியாமல் வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஒரு உண்மையிலே சொல்லணும்னா, ஒரு 35 வயதுக்கு மேலே எல்லாருமே செக் பண்ணிக்கிறது நல்லது. யாராக இருந்தாலும் ஒரு சின்ன கட்டி, சாதாரண கட்டியாக இருக்கோ இல்லையோ அது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அப்படி கட்டி இருக்கிறவங்க 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து அதை திருப்பி ஒரு தடவை செக் பண்ணணும். ஒன்றுமே இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ், 40 வயதுக்கு மேலே எப்போனாலும் வரலாம். ஹார்மோன் தொந்தரவுகளால் எந்த டைம்னாலும் இந்த மாதிரி கட்டிகள் வரலாம். ஸோ இது இருக்கா இல்லையா, ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் அது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனையெல்லாம் கொடுக்கும். பயாப்சியும் பார்த்திங்கன்னா அங்கே 50% கன்செஷனில் பண்ணுறோம். பயாப்சியை ஸ்கேன் எங்கேயுமே பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட ஸ்கேனே வெளியே 1800-2000 ரூபா வருது ஒரு ஸ்கேன். அது ஏன் ஃப்ரீயாக பண்ணுறோன்னா, மக்களுக்கு அது பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நம்ம சும்மா தொட்டு பார்த்துட்டு கட்டியிருக்கா இல்லைன்னு சொன்னால் தெரியாமல் போயிடலாம். ஸோ அதற்காகத்தான் இந்த ஒரு மருத்துவ முகாமை எங்களோட 2ஆம் ஆண்டு, 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். விஜய் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில் 2ஆம் ஆண்டில் வந்து இது ஒரு வித்தியாசமான நோக்கில் மகளிருக்கு சிறப்பாக இந்த மருத்துவ முகாமை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். இதை பற்றி இன்னும் விரிவாக டாக்டர் சுதா அவர்கள் சொல்வார்கள். நான் டாக்டர் சுதா, நான் இப்போ சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஸோ இந்த கேம்போட ஃபோக்கஸ் என்னென்னா, டாக்டர் வினோத்குமார் சொன்ன போல் இட் இஸ் மெயின்லி ஃபோக்கஸ்டு ஃபார் விமன். விமனோட லைக் இப்போது நம்ம பார்த்த கொஞ்சம் பேஷண்ட்ஸ்லேயே அவங்க எப்படி இருக்காங்கன்னா, தே ஆர் நாட் ரெடி டு டெல் வாட் இஸ் த ப்ராப்ளம். பிரெஸ்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு முதல்ல தயக்கம். ரெண்டாவது, ஸ்கேன் வேறு யாரும் ஜென்ஸ் டாக்டர் பார்ப்பாங்களோ அப்படிங்கிற இன்னொரு தயக்கம். இந்த 2-3 விஷயத்தினால தே டோன்ட் கம் அவுட் வித் தியர் ப்ராப்ளம். ஸோ என்ன மிஸ் ஆகுது இப்போ அட் ப்ரெசண்ட் விமனுக்கு ரொம்ப காமன் கேன்சர் வந்து இட் இஸ் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ இந்த இது நம்மளோட ஃபோக்கஸ் வந்து வி கேன் நாட் ப்ரிவெண்ட் எனி திங். இப்போ கேன்சர்ஸ் வந்து யூ கேன் ப்ரிவெண்ட்டுன்னு சொல்கிற டிசீஸ் கிடையாது. அது வாட் யூ கேன் டூ இஸ் ஏர்லி டிடெக்ஷன். ஸோ எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் பிக்கப் பண்ணுறீங்க, ஒரு 5 மில்லிமீட்டர்லேருந்து கூட யூ கேன் ஃபைண்ட் அவுட் கேன்சர்ஸ். ஸோ அதுதான் இப்போ இந்த ஃபோக்கஸ் ஆஃப் த கேம்ப், அது ஒன்று தான். You have to bring out women. நீங்கள் வந்து யூ கேன் கம் அவுட், வந்து பேசுங்க, பிரெஸ்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணப்போ தான் தெரியும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு. ஸோ இது நம்ம மெயினாக நம்ம இதில் வி ஆர் கிவிங் கன்சல்டேஷன், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் 2 பிரெஸ்ட்லேயும். எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வி ஆர் டூயிங் அ ஸ்கேன். நாட் இப்போ போய் கட்டி இருக்கிறவங்க இல்லாதவங்க, பிகாஸ் ரொம்ப ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய கேன்சர்ஸும் இருக்குது. ஸோ அந்த கேன்சர்ஸ் எல்லாம் நம்ம எப்படின்னா கிளினிக்கலாக தொட்டு பார்த்தா நமக்கு தெரிய போகிறதே இல்லை, பட் ஸ்டில் இட் இஸ் அ கேன்சர். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் அந்த ஸ்டேஜில் பிடிக்கணும். பிடிக்கணும்னா யூ ஹாவ் டு டூ அன் இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்கேன். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது, நம்ம இப்போ வரைக்கும் வந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம பார்த்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 கேசஸில் வி ஹவ் பிக்ட் அப் சோ மெனி ஃபைண்டிங்ஸ். ஏன்னா அது எல்லாம் சில விஷயங்கள் நீடில் போட்டு டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது, சில விஷயங்கள் ஸ்கேன் திருப்பி ஒரு 6 மாதம் கழித்து ஸ்கேன் பண்ணிக்கலாம், சில விஷயங்கள் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு கேட்டகரைசஸ். அப்போது நம்ம ஃபீமேல் டாக்டர்ன்றனால பேஷண்ட்ஸ் நல்லா தே டிஸ்கஸ் வித் அஸ். ஸோ இப்போது இந்த கேம்போட ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி ஒன் திங், விமன் ஹாவ் டு கம் அவுட் வித் தியர் கம்ப்ளைண்ட்ஸ்.
என்ன இருக்குங்கிறத நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணணும், ஸ்கேன் பார்க்குறோம், அப்புறம் வி கேட்டகரைஸ். ஓகே.